ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎட்க்கான ஒரு நோட்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இயர் பிஎட்க்கான தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா, சைல்டுஹுட் அண்ட் க்ரோயிங் அப்லாம் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து இதை போடுங்க அதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நிறைய ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் பிஎட்க்கு இதுக்கு மேலே வந்து மூவ் பண்ணியிருக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டு அது ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறப்புறம் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஸோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்லசன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் போடுங்க, அதுக்கப்புறம் செகண்ட் லெசன் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பட் நான் ஏன் வந்து அதை கொஞ்சம் லேட்டாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதெல்லாம் விட ஈஸியான டாபிக் நிறையாவே வந்து ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கு நிறையா வந்து சைல்டுஹுட் அண்ட் க்ரோயிங் அப்லாம் நிறையா இருக்குது டாபிக்ஸ். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு கஷ்டமானதை போகணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஈஸியான டாப்பிக்லாம் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணி படிச்சிட்டிங்கனாலே அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது சரி அதை விட இது ஈஸியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் ப்ரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ அட்லசன்ஸ்னா என்னன்னு போட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ தான். அட்லசன்ஸ்னா என்ன, அதோட மீனிங் என்ன, அந்த மாதிரி இருக்க சில்ட்ரன்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும், அது மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்ட்டு, அதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் ஒரு லெசன் முடித்த மாதிரி, ஒரு கொஷின் அட்டன் பண்ண மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டு டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்துடும். அட்லசன்ஸ் பற்றி கேட்காத கொஷினே வந்து சைல்டுஹுட் க்ரோயிங் அப்புறம் பார்க்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துடாதீங்க. அங்கே போன உடனே எந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், எந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றதே நம்ம மறந்துடுவோம். ஸோ அதனால நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அந்த அண்டர்லைன் பண்ணது எல்லாமே நீங்கள் அங்கே ஹைலைட் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மீனிங் ஆஃப் அட்லசன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, த வேர்ட் அட்லசன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த லெட்டின் வேர்ட் அட்லசர் விச் மீன்ஸ் டு க்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பட் நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கல, ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட்னா அது எங்கேருந்து டிரைவ் ஆகி வருது, அதோட மீனிங் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லா சப்ஜெக்ட்லையுமே இருக்கும். பட் பிஎட் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளா டீச்சர்ஸாக இருக்கிறோம், அதனால கண்டிப்பாக இது வந்து எந்த வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகி வந்துச்சு, இதோட முழு மீனிங் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன உங்களோட மேஜராக இருந்தாலும் இது வந்து ஃபஸ்ட்டு காமனாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ The essence of the word adolescence is growth and it is in the sense that adolescence presents a period of intensive growth and change. இந்த க்ரோத்ன்ற வேர்டு என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நான் க்ரோத் ஆகிட்டேன் க்ரோத் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதோட உண்மையான மீனிங் என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, அதுக்கு ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது தான் நான் முத முதல் டாபிக் பிஎல போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. க்ரோத்ன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சைஸ். நம்ம சைஸ் தட் மீன்ஸ் நம்மளோட ஹெல்த் வைஸாக நம்மளோட வந்து இப்போ குழந்தையாக இருக்கிறப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன குழந்த குள்ளமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், அதை விட ஹைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஹைட் வைஸு சைஸ் வைஸு இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிறது தான் வந்து நம்ம க்ரோத் அப்படின்றத சொல்லுவோம். அட்லசன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் அண்ட் சேஞ்ச் அது வந்து ஒரு பீரியட். ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸில் வந்து ஒரு குழந்தை ஒரு பையனோ ஒரு பொண்ணு ஒரு மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் வந்து ஹைட் இவ்வளோ தான் இருக்காங்க, அவங்களோட வெயிட் இவ்வளோ தான் இருக்கும். பட் அதே அவங்க 19 ஏஜில் பார்க்கும்போது அவங்களோட ஹைட்டே வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட ஏஜும் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட சைஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட தாட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான பீரியட் அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்லசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் நியர்லி ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சைல்ட்ஸ் ஃபிசிக்கல் மென்டல் சோஷியல் அண்ட் எமோஷனல் லைஃப், இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு சைல்டோட ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோஷியலாகவும் எமோஷனலாகவும் இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க க்ரோத்தாக இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பீரியட் தான் வந்து அட்லசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அக்கார்டிங் டு கோல் அப்படின்றவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அட்லசன்ஸ் இஸ் ஏ பீரியட் ஆஃப் க்ரோத் இன் ஆல் சிஸ்டம்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதுக்கான நம்ம ப்ரீஃபாக வந்து டயக்ராமோட பின்னாடி வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட்லசன்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பீரியட், ஒரு க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கான க்ரோத் ஆகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடிஸில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடிஸில் நிறைய சேஞ்சஸ், மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், நிறைய சேஞ்சஸ் நடக்கும். என்னன்னு தெரியும். பட் அந்த பீரியட்ல வந்து நமக்கு ஏன் இது இப்படி இருக்கு, நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்றது அங்க தெரியாது. சோ அந்த பீரியட தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அட்லசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன் த கோர்ஸ் ஆஃப் ஃபியூ இயர்ஸ் த இண்டிவிஜுவல் அண்டர்கோஸ்
சேஞ்ச் போத் இன் சைஸ் அண்ட் இன் ஹிஸ் இன்டர்னல் பாடி கெமிஸ்ட்ரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் க்ரோத்ன்றதை பொறுத்த வரைக்கும் சைஸ் ஓகே டிக்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும், அதோட சைஸு ஹைட்டு வெயிட்டு லென்த்து இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா க்ரோத்துன்னு சொல்லுவோம். டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது. தட் மீன்ஸ் இப்போ நான் இந்த இந்த கிளாஸில் வந்து நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன், ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் படிக்கும் போது நான் ஃபிஃப்த்து ரேங்க் எடுக்கிறேன், அதுக்கு அடுத்த குவார்டர்லி ஹாஃப் இயர்ல வந்து நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், அதுதான் வந்து டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் க்ரோத் கிடையாது. ஓகே நீங்கள் வந்து நம்ம பிஎட் படிக்கிறோம், ஸோ நம்ம டீச்சராக இருக்கோம், க்ரோத்னா என்னன்றதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு பீரியட், ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கான பீரியட் வந்து அட்லசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். த சேஞ்சஸ் ஆர் சோ எக்ஸ்டென்சிவ் தட் சம் பீப்புள் கால் திஸ் அ செகண்ட் பர்த். அந்த மாதிரி நம்ம பாடியில் சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட மைண்டுமே நிறைய சேஞ்ச் ஆகும். ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு, ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும் எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்றது அவங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பர்த் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஹால் கால் திஸ் பீரியட் அஸ் பீரியட் ஆஃப் ஸ்ட்ரோம் அண்ட் ஸ்ட்ரெச். இது வந்து என்ன சொல்கிறாங்க ஸ்டான்லி ஹால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமஸான இந்த பீரியட நிறைய டைம் கேள்விப்படுற ஒரு ஆத்தர் தான். அவர் வந்து இந்த பீரியடை என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ஸ்ட்ராம் அண்ட் ஸ்ட்ரெஸ். இந்த பீரியடில் வந்து அவங்களுக்கு ஏன் நடக்குதுன்னு தெரியாது, நிறைய கோவப்படுவாங்க, நிறைய வந்து குழப்பமாக இருப்பாங்க, அதுக்கான பீரியடை தான் வந்து அட்லசன்ஸ்க்கான பீரியட் வந்து அவர் இந்த மாதிரி நேம் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. எ டைம் வென் த இண்டிவிஜுவல் இஸ் எராடிட் அன்ஸ்டேபிள் அண்ட் அன்பிரியாடபிள். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த பீரியடை வந்து அவங்களால ஒரு ஸ்டேபிளான மைண்ட் இருக்காது, அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அன்பிரியாடபிள்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க, இந்த எல்லாருமே ஒரே மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த பீரியட் வந்து எப்படி வேணாலும் குழந்தைங்க அந்த ஏஜில் இருக்க பசங்க இருப்பாங்க. ஸோ இப்போ சைல்டுஹுட்ல வந்து பார்த்தீங்கன்னா 0 to 11 இயர்ஸ் வந்து சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லுவோம். அடல்ட் வந்து என்னன்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க அடல்ட்னு சொல்லுவோம். இந்த நடுவில் இருக்கிற பிட்வீன்ல இருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா அட்லசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த நடு ஏஜ்ல இருக்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா வந்து அவங்க ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரிலீஜியஸ் மீன் சாமி நல்லா கும்பிடணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்பாங்க. நிறைய பேர் அந்த ஏஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாடணும்னு நினைப்பாங்க. நிறைய பேர் அந்த ஏஜில் வந்து அம்மா சொல்கிறதெல்லாம் தப்பு, ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறதான் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு கண்டிப்பாக வந்து ஸ்டேபிளாக சொல்ல முடியாது, ஸ்டேபிளாக இருக்கவும் மாட்டாங்க. அதுதான் வந்து சொல்கிறாங்க அட்லசன்ஸ் அப்படின்றாங்க. டெஃபினேஷன் ஆஃப் அட்லசன்ஸ் அந்த ஸ்டான்லி ஹால் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அட்லசன்ஸ் இஸ் ஏ நியூ பேர்த் ஃபார் த ஹையர் அண்ட் மோர் கம்ப்ளீட்லி ஹியூமன் ட்ரெயின்ஸ் ஆர் நியூ போர்ன். இது வந்து இன்னொரு பர்த்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்மளோட பாடியில் இருக்க சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட்டாக இருக்க வரைக்கும் ஒரு அளவுக்கு நம்ம மைண்ட் செட்டும் சரி நம்ம பாடியோடும் சரி ஒரு அளவுக்கு கரெக்டாக இருக்கும். பட் அது இன்னொரு நியூ பர்த்னு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதனால வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ பர்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஹால் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அட்லசன்ஸ். அவங்களுக்கான ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா இப்படி அட்லசன்ஸ்னா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராபிட் பெர்லக்ஸிங் ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்றதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ராபிட் ஃபிசிக்கல் சேஞ்ச் இன் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஏதாவது சொல்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும், மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் பட் டிஃப்ரெண்ட் இருக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அவங்களோட டெவலப்மெண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸை வந்து நிறைய டெவலப்மெண்ட் தெரியும். ஃபங்க்ஷனிங் ஆஃப் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஃபெசிலிட்டேட்டிங் த இண்டிவிஜுவல் டு அக்யூர் பேரண்ட் ஹுட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரீச்சிங் இஸ் ஜெனித் எக்ஸெட்ரா டேக்ஸ் பிளேஸ் டியூரிங் அட்லசன்ஸ். இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் தான் இருக்கும். ஏஜ் 9 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் எப்படி இருக்கான்னு பாருங்கள். அதே ஏஜ் 19 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். மேலோட ஃபோட்டோ தான் இதில் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் மாதிரி இருக்குமா கொஞ்சம் டெவலப்மெண்ட் அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு தெரியும். ஏஜ் 19 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா அந்த தாடிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு மீசம் முளையிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் 19 ஸ்ட்ரெயிட்டாக வந்து போயிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாடியில் சேஞ்சஸ் தெரியும். எடுத்தோடனே ஏஜ் 9 டக்குன்னு ஏஜ் 19 வந்துட்டோடனே எல்லாமே ஏஜ் 19 தான் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த ஏஜ் 9 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பாடியில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு ஏஜ் 19 கம்ப்ளீட்டாக தெரியற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் செல்ஃப் கான்சிக்வன்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்லசன்ஸ் ஆர் ஹைலி ஆன்சியஸ். அந்த பீரியடில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவப்படுவாங்க, நிறைய முக்கியத்துவம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அபவுட் த ஃபிசிக்கல் சேஞ்ச் தட் டேக் கேர் பிளேஸ் தெம் இன் தட்
டேக் பிளேஸ் இன் தெம் அண்ட் ட்ரை டு ப்ரிவென்ட் தெம் செல்ஃப் மோர் அட்ராக்டிவ் இன் ஏ ஆல் பாசிபிள் வேஸ். அந்த அந்த குழந்தைங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் சொல்கிறது வந்து காதில் வாங்க மாட்டாங்க, நிறைய கோவப்படுவாங்க, அவங்களோட ஃபிசிக்கலாக ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அந்த பீரியடில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியர் குரூப் ரிலேஷன்ஷிப். அந்த டைமில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பேரண்ட்ஸை சொல்கிறதோ இல்லை வீட்டில் பெரியவங்க சொல்கிறதோ அவங்க காதில் கேட்காது, அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அவங்க ஃபன்னாக இருக்கணும் அப்படின்ற அந்த தாட்டில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க கன்வர்சன்ஸ் ஏஜ் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்க வேண்டியதான். ஹி கெட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ் அண்ட் ஹி ஸ்பெண்ட்ஸ் மச் ஆஃப் திஸ் டைம் வித் மெம்பர்ஸ் ஆஃப் பியர் குரூப். அவங்க பேரண்ட்ஸ் கிட்டையும் எல்டர்ஸ் கிட்டேயும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அவங்க நிறைய டிஸ்டன்ஸ் நிறைய டைம் யாருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பியர் குரூப், தட் மீன்ஸ் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. த குரூப் பிஹேவியர் ஆஃப் அட்லசன்ஸ் இன் ஸ்கூல்ஸ் காலேஜ் காலேஜ்லேயா இருக்கட்டும் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் அவங்க என்னெல்லாம் விரும்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டான்ஸ் ஆடணும், ஏதாச்சும் கதை பேசணும், இல்லைன்னா ப்ளே பண்ணணும், தட் மீன் விளையாடணும், அப்படி இல்லைனா பாட்டு பாடணும், அவங்களோட சேர்ந்து மூவி போகணும், அவங்களோட சேர்ந்து ஷாப்பிங் மால் போகணும், இந்த மாதிரி தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பீரியடாக வந்து அட்லசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதையே நமக்கு ஒரு சப்ஜெக்டில் ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நம்ம வந்து ரஃபாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. அந்த குழந்தைங்களோட ஏஜ் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி நடந்துப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம சாஃப்டாக தான் இருக்கணும். ஸோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அவங்க ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்ட் டூ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் சாய்ஸ் அண்ட் நீட் ஆஃப் செல்ஃப் சப்போர்ட். அந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற நம்மளால சொல்ல முடியாது. அதில் நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கரெக்டான வேலை கூட போகிறவங்க இருப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், தட் மீன்ஸ் அந்த டைமில் வந்து அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறது, இல்லை நல்லா டிசைன் பண்ணுறதை கற்றுக்கிறது, பெயிண்டிங் கிளாஸ் போகிறது, சிங்கிங் கிளாஸ் போகிறது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த மாதிரிலாம் கற்றுக்கிறது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. தே மே டேர்ன்ட் அவுட் டு பி மிஸ்கைடு யூத் இன்லிவிங் இன் சோஷியல் இந்த ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். இந்த மாதிரி இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லைனா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த வயசில் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவங்க எது பண்ணாலும் தப்பாயிரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்கும், ஏன் அவங்களோட அவங்க எப்படிலாம் பண்ணால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு என்ன எந்த விஷயத்துலலாம் போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுலலாம் இருக்குன்றதை நம்ம முன்னாடியே வந்து நிறைய சொல்லிட்டு, அவங்க பியர் குரூப்ஸ் தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, அவங்களோட சோஷியல் தட் மீன்ஸ் அவங்களோட சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கு வந்து அது அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, பர்சனலாக அவங்களே அவங்க நல்லா கரெக்ட் பண்ணிக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து அவங்க இன்வால்மெண்ட் ஆகலாம். இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அன் அட்லசன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல்ஸ் ஜெண்டர் இன்டெலிஜென்ஸ் லெவல் பியர் குரூப் இமீடியட் என்விரான்மெண்ட். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும், சுற்றி இருக்கிறவங்களோட நம்ம நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தில் தான் அவங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆல்சோ டூ இன்ஃப்ளூயன்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த அட்லசன்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டேட்டஸ் அவங்களோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, இதை மாதிரி இதை பொறுத்து தான் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து அவங்க ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, அவங்க வந்து பணக்கார வீட்டு பையனாக இருக்கானா, அவங்க ஏஜில் இருக்கிற அந்த மாதிரி பணக்கார வீட்டு பையனாக தான் பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அவங்களோட பர்சனாலிட்டி தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை தேடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்துமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அமையலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் of the interest. Adolescence interest could be classified as personal, educational, vocational, religious, social and recreational. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகிரியிலுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகும் அப்படிங்கிறாங்க. இதில் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம காமனாக சொல்ல முடியாது. இந்த பீரியடில் இருக்கிற எல்லா பசங்களுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, எஜுகேஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களோட மைண்ட் தாட், அவங்களோட சுற்றி இருக்க சுச்சுவேஷனை பொறுத்து தான் இருக்குது. சில பேர் வந்து பர்சனலாக அவங்களே அவங்க நம்ம அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் எஜுகேஷனில் அந்த டைமில் தான் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ஒகேஷனல் கிளாஸ் போய் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் ரிலீஜியஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, சில பேர் சோஷியல் ரிலேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, சில பேர் ரீக்ரியேஷனுக்கு இம்பார்ட்டன். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அவங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்லசன்ஸ் ஆர் ஹைலி கான்சன்ட்ரேட் வித் தியர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் டேக் ஆல் எஃபர்ட்ஸ் டு லுக் அட்ராக்டிவ் ஸோ ஆஸ் டு வைன் த ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ரிஷியேஷன் ஃப்ரம் அதர்ஸ்
பர்டிகுலர்லி ஆஃப் த ஆப்போசிட் செக்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜ் பசங்க வந்து அவங்களையே அழகாக வச்சுக்கணும், இந்த மாதிரி வந்து கேர்ளாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும்னு தோணும், பாயாக இருக்காங்கன்னா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் வந்து அழகாக வியர் பண்ணணும்னு தோணும். ஏன்னா அட்ராக்டிவ் பண்ணணும், தட் மீன்ஸ் தப்பான மோட்டிவ் இல்லை, அடுத்தவங்க நம்ம பார்த்து அழகாக இருக்காங்கன்னு சொல்லணும், நம்ம நல்லா இருக்காங்க, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மற்றவங்க நம்மளை பார்த்து நல்லா இருக்கணும்னு சொல்லணும், இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்காக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே அவங்க நிறைய கேர் எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. They love their own body which is known as narcissism. அவங்களையே அவங்கள ரொம்ப வந்து விரும்புவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா narcissism, அவங்கள அவங்களே விரும்பிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த அட்லசன்ஸ் ஷோ மச் இன்ட்ரெஸ்ட் இன் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் லைக் கிளாஸ் ரூம் டிஸ்கஷன், குவிஸ் ப்ரோக்ராம்ஸ், டிபேட்ஸ், எஜுகேஷனல் ப்ராடக்ட்ஸ், ஹோம் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் லேபரேட்டரி ஒர்க். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எங்கேயாச்சும் ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடத்தணும், நேம் லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்க நேமை கொடுப்பாங்க, ரொம்ப வந்து ஆர்வமாக இருப்பாங்க, ரொம்ப வந்து ஈகராக வெயிட் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம அடுத்த போட்டி எப்போ வரும், அதில் எப்போ கலந்துக்கலாம், இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், கிளாஸ் ரூம் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணி டிபேட் வந்து கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதில் அவங்க நிறைய ப்ராக்டிசிபேட் பண்ணுறது, எஜுகேஷனல் ப்ராஜெக்ட் மூலிமா அவங்க நிறைய கற்றுக்கிறது, இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் வைஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் இன்ட்ரெஸ்ட். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் தி ஃபியூச்சர் ஒகேஷனல் கெரியர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறோன்றத நிறைய பேர் திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட எஜுகேஷனையோ இல்லை அவங்களோட தாட்டையோ அவங்க வந்து டெவலப் பண்ணிப்பாங்க. மேல் ஷோஸ் இன்ட்ரெஸ்ட் இன் சச் கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் விச் ஆர் ஃபிசிக்கலி டிமாண்டிங் ப்ரெஸ்டிவியஸ் அண்ட் ஆஃபர் என் ஸ்பேஸ் ஆர் ப்ரெஸ்ஸிங் இயர் இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ். மேல்ஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் வந்து எல்லாரும் வேலைக்கு போகணுன்றது வந்து அந்த டைமில் வந்து நெசசிட்டியாக இருக்காது, பட் மேல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்போலேருந்தே யோசிக்க ஆரம்பிப்பாங்க, நம்ம என்ன மாதிரி வந்து ஜாப் வந்து ஃபியூச்சரில் போக போகிறோம் அப்படின்னு வந்து ஃபியூச்சரை பற்றி அதிகமாக அந்த டைமில் யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போலேருந்தே லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் ஒகேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ட்ரெஸ்ட். அஸ் சோஷியல் மெச்சூரிட்டி இஸ் அக்யூர்ட் டியூரிங் அட்லசன்ஸ். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோஷியல் மெச்சூரிட்டி வந்து அதிகமாக எந்த டைமில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அட்லசன்ஸ் பீரியட் தான் இருக்கும். தி ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் வேரியஸ் சோஷியல் ஈவெண்ட்ஸ் அண்ட் தியர் ஓன் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் ஆன் திம். அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஊர்லேயே ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் அவங்க வந்து இறங்கி செய்வாங்க, அந்த என்சிசி வந்து பண்ணணும் அப்படின்னா நிறைய இறங்கி செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள இன்ட்ரெஸ்ட் இது சோஷியல் ஈவெண்ட்டில் வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து சோஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, டியூரிங் ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லசன்ஸ் ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் காட் அண்ட் ரிலீஜன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்தியாக இருக்காங்க, ரிலீஜன் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க. இந்த டைமெல்லாம் பார்ப்பாங்க, இந்த டைமில் பண்ணணும், ஜாதகம் பார்க்கறது, ராசி பார்க்கறது, இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசி பலன்லாம் காலையில் எழுந்து உடனே உட்காந்து பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய யார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து அட்லசன்ஸ்லாம் அதை அதிகமாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஏஜ்டு பர்சன் தான் பார்ப்பாங்க, இப்போ வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் யார் காமிக்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்லசன்ஸ் தான் வந்து அதை பண்ணுறாங்க. தே லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலீஜியன் சிக்னிஃபிஷியன்ட்லி அண்டு ஃபாலோ கஸ்டம்ஸ் அண்டு ப்ராக்டிஸ் ரேஷ்னலி. அதை வந்து ஃபஸ்ட் அவங்க என்ன ரிலீஜியனில் இருக்காங்களோ அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஜியன் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க யாரும் இதை சொல்லி கொடுக்க தேவையில்ல, நம்ம நீ இந்த ரிலீஜியன் தான் நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்காமல் அவங்கள அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஜியன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ளே இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். They form their playing teams and spend most of the time in day in a play. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பாங்க கிளாஸ்ல, பட் அது படிக்கிற எல்லாருமே விளையாடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, அவங்க வந்து விளையாடுறதுக்குன்னு ஒரு டீம் வச்சுப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்பாங்க, கேன்டீன் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்பாங்க, அப்புறம் வந்து கிளாஸ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே தாட் இருக்காது. ஸோ அதனால் அவங்க கேங் கேங்காக வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா அது ஃப்ரெண்டாக வச்சுப்பாங்க. அதுமாதிரி பிளேக்குன்னு நிறைய டீமை வந்து அவங்களாவே கிரியேட் பண்ணி ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதிக டைம் அவங்களோட இருக்கிற மாதிரி இருக்கும். படிக்கிறப்போ ஒரு டீம், சாப்பிடும் போது ஒரு டீம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது பஸ் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நிறைய ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளே, தட் மீன்ஸ் விளையாடுறதுக்கும் அதுக்குன்னு ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கு வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அட்லசன்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்லசன்ஸ்னா இப்படி தான் இருப்பாங்க. ஏன் இதை இந்த டாபிக் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி பீரியட்ஸில்
பசங்களை தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிஎட் வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணுங்கள்.